புதுச்சேரியில் தூய இருதய ஆண்டவர் கோயிலில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு மருத்துவ முகாம். புதுவையில் முதன்முறையாக மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு 2 நாள் மருத்துவ முகாமை தேசிய அளவிலான ஸ்பெஷல் ஒலிம்பிக் பாரத்தின் புதுவை டைரக்டர் திருமதி சித்ரா ஷா அவர்கள் தூய இருதய ஆண்டவர் கோயிலில் ஏற்பாடு செய்திருந்தார். இதில் ஸ்பெஷல் ஒலிம்பிக் பாரத்தின் தேசிய பிரதிநிதியாக டாக்டர் தோனல் டைரக்டர் மற்றும் டாக்டர் ரேக்கி கண் சிகிச்சை நிபுணர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர். இந்நிகழ்ச்சியில் புதுவையில் உள்ள சிறப்பு பள்ளிகளிலிருந்து 300க்கும் மேற்பட்ட சிறப்பு குழந்தைகள் கலந்து கொண்டனர். ஸ்பெஷல் ஒலிம்பிக் பாரத் இந்தியா முழுவதும் 7 பிரிவுகள் கீழ் இதனை நடைமுறைப்படுத்தி வருகிறது. தேசிய ஸ்பெஷல் ஒலிம்பிக் பாரத் மற்றும் லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் இணைந்து ஓப்பனிங் ஐஸ் மற்றும் ஸ்பெஷல் ஸ்மைல்ஸ் என்ற 2 மருத்துவ முகாமை நடத்தியது. இந்திரா காந்தி பல் மருத்துவ பிரிவு தலைவர் திரு டாக்டர் செந்தில் தலைமையிலான மருத்துவ குழு மற்றும் அரவிந்தர் கண் மருத்துவமனை தலைவர் லீலா தலைமையிலான மருத்துவ குழுவினர் குழந்தைகளுக்கு கண் மற்றும் பல் சார்ந்த சிகிச்சையை அளித்தனர். இதில் பங்கு பெற்ற குழந்தைகளுக்கு கண் கண்ணாடி வழங்கப்பட்டது. மேலும் தொடர் சிகிச்சை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டது.